சிவன் சார் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறார் ஆனால் அவரோட எழுத்துக்கள் வந்து புத்தகமாக வெளிவந்தது பார்த்தீங்கன்னா ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷம் இந்த புத்தகம் வந்து ஒரு என்சைக்குளோபீடியான்னு சொல்லலாம் இந்த புத்தகம் நம்ம வீட்டில் இருந்தனாக்க அந்த புத்தக ரூபத்தில் அவரே நம்ம வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ அந்த புத்தகத்தை வந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நாராயண தீர்த்த சுவாமிகள் ஆந்திராவில் உள்ள வெல்லத்தூர் என்ற கிராமத்தில் நாராயண தீர்த்த சுவாமிகள் ஜனனமானார் வேதத்தியனத்தை முடித்துவிட்ட இந்த ஆந்திர வாலிபருக்கு பெற்றோர்கள் திருமணம் முடித்து வைத்தனர் தூய்மையை பெற்றிருந்த இவர் மணமுடித்தவுடன் சாஸ்திரங்களை பயிலலானார் வாலிபத்திலேயே விவேகத்தை கொண்டிருந்த இவர் காலகிரமத்தில் பிராமணர்களுக்குற்ற தன்மைகளை முற்றிலும் ஏற்றுவிட்டார் மேலும் கணவனை தெய்வமாக வழிபடும் ஓர் உத்தமியை இவர் அடைந்திருந்தார் ஒரு சமயத்தில் அருகிலிருந்த ஓர் நதியை கடந்து அண்டைய கிராமத்திற்கு சென்றுவிட்டு திரும்புகையில் நதியின் நீர்மட்டம் சற்று உயர்ந்து விட்டது அதை கவனியாத இவர் நதியில் இறங்கிவிட்டார் நதியை கடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஆழத்தை உணரவே மேலும் கடக்க முடியாமலும் திரும்ப முடியாமலும் தத்தளித்தார் இந்த சமயத்தில் சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கும் பிராமணர்களின் சன்னியாச நிலையை நினைவில் ஏற்றார் சந்நியாசத்தினால் அதே பிறவியில் மறுஜென்மம் ஏற்பட்டு விடுவதான ஓர் பிரமாணம் எப்பொழுது சாஸ்திரத்தில் இருக்கிறதோ அப்பொழுது தானும் நதியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்ற சந்தேகமற்ற நம்பிக்கையை ஏற்றுவிட்டார் எனவே அந்த சனத்திலிருந்து தான் சன்னியாசத்தை மேற்கொண்டு விட்டதான சங்கல்பத்தை கொண்டு விட்டார் இவைகளையெல்லாம் ஒரே கணத்தில் நினைத்து முடித்துவிட்டார் உடனே ஆற்று ஜலம் அற்புதமாக தணிந்தது சுலபமாக அக்கரையை அடைந்த தெய்வசாது தன்னுடைய சங்கல்பத்தை பத்தினியிடத்தில் எப்படி வெளியிடுவதென்ற குழப்பத்தில் ஆழ்ந்தார் தன்னுடைய தர்ம பத்தினியை சமாதானப்படுத்துவதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை நினைத்து கலக்கமுற்றார் எனினும் நிகழ்ந்ததை அறிவித்து சமாளிக்க வேண்டியதை தவிர வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு வந்த கிருகஸ்தர் வீட்டை அடைந்தார் ஆனால் அவருடைய இத்தகைய மன போராட்டங்களுக்கு பகவான் இடம் வைக்கவில்லை கணவரை கண்ட மாத்திரத்திலேயே அதிர்ச்சியுடன் திடுக்கிட்டாள் பத்தினி ஏனம்மா பயப்படுகிறவள் போல் காண்கிறாயே என்ன நடந்தது என்று கேட்டார் கணவர் மேலே பேச வாயெழும்பாமல் சில கணங்கள் தவித்த பத்தினி இது என்ன கோலம் காஷாயமும் தண்டமும் முண்டனமும் எதற்காக என்று தளதளத்த குரலில் கேட்டதுடன் தாரை தாரையாக கண்ணீர் விடவும் ஆரம்பித்து விட்டாள் பத்தினியின் கண்களுக்கு புலப்பட்ட அதிசயத்தை மேலும் ஆச்சரியத்துடன் உணர்ந்துவிட்ட கணவர் நான் இன்னும் சந்நியாச கோலத்தை ஏற்கவில்லையே என்று நிதானமாக பகர்ந்தார் இவர் பகர்ந்ததுதான் தாமதம் பத்தினியின் கண்களுக்கு பழைய கணவராகவே தோற்றமளித்தார் கிரகஸ்தர் இத்தகைய திருப்தியான திருப்பத்தை கண்டு மேலும் கலவரத்தை கொண்ட பத்தினி இன்னும் என்றால் என்னவென்று வினவினாள் நதியில் நேர்ந்த சம்பவத்தை விபரமாக கூறி அத்தகைய சந்தர்ப்பத்தில் சந்நியாச சங்கல்பத்தை தான் எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருந்தால் பிழைத்திருக்க முடியாது என்பதை விளக்கி ஸ்திரப்படுத்தினார் தெய்வசாது உன்னுடைய மாங்கல்யத்தை பலப்படுத்துவதற்காகவே சந்நியாச சங்கல்பத்தை எனக்கு நினைவுபடுத்தி எனக்கு உயிர்ப்பிச்சை அளித்ததோடல்லாமல் உனக்கு உணர்த்தி தெளிய வைக்க வேண்டியதின் பொருட்டு அத்தகைய சன்னியாச கோலத்தை உனக்கு மட்டும் காட்டினார் நமது ஸ்ரீகிருஷ்ணன் எனவே நீ துக்கத்தை கொள்ளாமல் சந்தோஷத்துடன் எனக்கு விடை கொடுக்க வேண்டும் என்று ஆறுதலான மொழிகளை தெய்வ சாது ஓரளவு அமைதியைப் பெற்ற பத்தினியோ கணவருக்கு மெளன விடையளித்துவிட்டு கணவரை கிருஷ்ணரின் ஸ்தானத்தில் அமர்த்தி பூஜை செய்து காலத்தை கழித்து வந்தாள் இல்லறத்திலிருந்து அகன்ற நாராயண தீர்த்தர் ஓர் பெரியாரை அணுகி சந்நியாசத்தை பெற்று தனக்கு கிருஷ்ணனுடைய அருள் ஏற்படும்படி அனுகிரகிக்க குருவை வேண்டிக் கொண்டார் சீடனின் பக்தி மார்க்கத்தை நன்கு புரிந்து கொண்ட குரு காவேரி தீரத்தில் அமர்ந்திருக்கும் போதேந்திர சுவாமிகளை அணுகும்படி அனுகிரகித்து அனுப்பினார் குருவினிடம் இருந்து விடைபெற்று புறப்பட்ட நாராயண தீர்த்தர் பல பிராந்தியங்களில் சேத்ராடனங்களை ஏற்று கடைசியாக திருப்பதியை அடைந்தார் வெங்கடேஸ்வரருடைய சந்நிதியிலேயே சில நாட்கள் வரையில் தங்கியிருக்க மனம் கொண்டுவிட்ட இவர் அனுதினமும் கோவிலை பிரதட்சணம் செய்து கொண்டே வருவதையும் சந்நிதியில் தூர நின்று தரிசிப்பதையும் தன்னுடைய பணியாக வந்தார் இவ்வாறு ஒருநாள் சந்நிதிக்கு நேராக வெகு தூரத்தில் சற்று விலகி அடக்கத்துடன் பகவானை ஸ்தோத்தரித்து நின்று கொண்டிருந்த பொழுது சுமார் பதினோரு வயதுள்ள ஓர் சிறுவன் இனிப்பு பண்டங்கள் வடை முதலியவைகளுடன் இவருக்கு எதிரில் காணப்பட்டான் மேலும் இவருடைய கவனத்தை திருப்பும் வகையில் இவருக்கு நேராக சற்று தூரத்தில் நின்று பதார்த்தங்களை துரித காலத்தில் பதம்பாக்க ஆரம்பித்தான் சில வினாடிகளுக்குள் பண்டங்கள் காலியாகிவிட்டன பையன் எங்கேயோ ஓடி மறுபடியும் பக்ஷணங்களை மடிநிறைய கொணர்ந்து இவர் எதிரில் உட்கார்ந்து தன்னுடைய வேலையை துவக்க ஆரம்பித்தான் சிறுவர்களுக்குண்டான பக்ஷண ஆசையை இந்த பையனிடத்தில் கண்ட நாராயண தீர்த்தர் ஆனந்தங்கொண்டு அவனையே உற்று பார்த்தார் வேலையில் மும்முரத்தை காட்டி வந்த சிறுவனோ இவர் தன்னை கவனிப்பதைக் கண்டு என்ன பார்க்கிறாய் என்னை தெரியவில்லையா என்று கேட்டான் எனக்கு தெரியவில்லையே என்று பதிலளித்தார் நான் நான்தான் கோபாலன் உன்னுடன் சேர்ந்து வாசிக்கவில்லையா மறந்து விட்டாயா என்று கேட்டதுடன் படித்து வந்த காலத்தில் நடந்த சில நிகழ்ச்சிகளையும் அவருக்கு நினைவூட்டினான் இதை ஆச்சரியத்துடன் கேட்ட தெய்வசாது ஆம் உண்மைதான் ஆனால் கோபாலன் தற்போது பெரியவனாக வல்லவோ இருப்பான் நீ சிறு பையனாக இருக்கிறாயே என்றார் ஆம் நான் வளரவில்லை அப்படியேதான் இருக்கிறேன் என்று பதிலளித்தான் பையன் இவ்வாறு உரையாடிக் கொண்டிருக்கையில் பையன் தின்பண்டங்களை வாய் நிறைய அடைத்து புசித்து கொண்டே இருந்தான் இதை பார்த்து வந்த தெய்வசாது பையனுக்கு வயிறு வலிக்குமே என்று தனது மனதுக்குள் அனுதாபத்தை கொண்டதுடன் சொல்லவும் மனம் கொண்டு விட்டார் எனவே அன்பும் நயமும் கலந்த பதங்களால் குழந்தாய் வயிறு வலிக்குமே என்று இவர் கூறி முடிப்பதற்குள் என்ன உனக்கு வயிறு வலிக்கிறதா என்று கேட்டுவிட்டான் பையன் அவ்வளவுதான் வயிறு வழியால் துடிதுடிக்க ஆரம்பித்து விட்டார் தெய்வசாது எனினும் தெய்வசாதுவுக்கு சித்தம் தெளிந்துவிட்டது கிருஷ்ண பரமாத்மாவே தனக்கு அருள் புரிய முன்வந்து விட்டதை உணரலானார் ஆனால் கோபாலனோ உன் வயிற்றில் என் கையை வைக்கிறேன் வழி தீர்ந்துவிடும் என்று கூறிக்கொண்டே மகானை நோக்கி வந்தார் இவ்வாறு தன்னை அணுகியதும் கிருஷ்ணா என் வயிற்றில் கை வைக்காதே வயிற்று வழி இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் உன்னுடைய அருளுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் என் தலையின் மேல் உன் கையை வை என்று பிரார்த்தித்து வேண்டிக் கொண்டார் கோபாலனும் அருள் புரிந்து மகானின் தலையில் கை வைத்தார் கை வைத்த உடனேயே மறைந்தும் விட்டார் ஆனால் வயிற்று வழி அப்படியே விட்டது நாராயண தீர்த்தர் முந்திய ஜென்மத்திலும் ஓர் முறை தெய்வ சாதுவின் நிலையை முடித்தவராவர் ஒரு சில நாட்கள் வரையில் வெங்கடேஸ்வரருடைய தரிசனத்தில் அமர்ந்து துதித்துவிட்டு போதேந்திர சுவாமிகளை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் சேத்திரங்களை தரிசித்துக் கொண்டே சோழ நாட்டிலுள்ள கோவிந்தபுரத்தை அடைந்தார் ஆனால் போதேந்திரர் ஜீவன் முக்தியடைந்து பல மாதங்களாகிவிட்டதை அறியலானார் எனினும் ஒரு சில மாதங்கள் வரையில் அந்த மகானின் அதிஷ்டானத்தில் தங்கிவிட வேண்டுமென்ற ஓர் எண்ணம் உதயமாயிற்று எனவே அனுதினமும் அவருடைய தியானத்தில் அமர்ந்து சமாதிக்கு பக்கத்திலேயே படுக்கும் வழக்கத்தை ஏற்று வந்தார் இவ்வாறு படுத்து வந்த ஒவ்வொரு இரவிலும் சமாதியிலிருந்து வெளிக்கிளம்பிய ஸ்ரீ ராமநாமாவின் சப்தத்தை செவியுற்ற நாராயண தீர்த்தர் பக்தி மார்க்கத்தின் மகத்துவத்தை மேலும் உணரலானார் நாராயண தீர்த்தர் அவ்வப்போது ஓரளவு வயிற்று வழியை ஏற்று வந்தாலும் கூட அதை அவர் பாராட்டாமல் இருந்து வந்ததுடன் அதை நிவர்த்தித்து கொள்ள பகவானை பிரார்த்திக்கவும் இல்லை கோவிந்தபுரத்தை விட்டு புறப்பட்ட மகான் காவேரி தீரத்திலுள்ள சேத்திரங்களை தரிசித்துக் கொண்டே திருவையாற்றை அடைந்தார் ஒரு சில மாதங்கள் வரையில் பெரும்பாலும் திருவையாரை தனது வாசஸ்தலமாக அமைத்து சுற்றியுள்ள பிராந்தியங்களில் சஞ்சாரத்தை ஏற்று வந்தார் இவ்வாறு ஓர் முன்னிரவில் கண்டியூர் திருக்காட்டுப்பள்ளி சாலையில் நடந்து போய்க் கொண்டிருந்த பொழுது பகவானிடமிருந்து வலுவில் வாங்கிக் கொண்ட இவரது வயிற்று வழி சற்று உக்ரகத்தை கொள்ளவே அண்டையிலிருந்த ஓர் பிள்ளையார் கோயிலில் அப்படியே அமர்ந்து விட்டார் உடனே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவருக்கு நித்திரையை கொடுத்து கனவில் தோன்றி பின்வருமாறு கூறினார் நீ காலையில் விழித்து கொண்டவுடன் யாரை முதலில் காண்கிறாயோ அவரை பின்பற்றிப் போ உன்னுடைய வயிற்று வழி தீர்ந்துவிடும் என்று அருளினார் அருணோதயத்தில் விழித்தெழுந்த மகானோ தன் எதிரில் ஓர் பன்றியைக் கண்டார் பன்றியை தொடர்வதாவென்ற தயக்கத்தை இவர் கொண்டபொழுது பிள்ளையார் தன்னுடைய ஆள்காட்டி விரலால் சுட்டிக்காட்டி அந்த பிராணியையே தொடர உத்தரவிட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது பன்றி மெதுவாக ஓட ஆரம்பித்து இவரும் அதை பின்பற்றி ஓடினார் பிறகு வயல் வரப்புகளை எல்லாம் கடந்து அங்குமிங்குமாக ஓடி இவரை மிகவும் களைப்படையச் செய்துவிட்டது முடிவாக அண்டையிலிருந்த ஓர் கிராமத்தின் வெங்கடேச பெருமாள் கோவிலுக்குள் நுழைந்தது இவரும் உள்ளே நுழைந்தார் ஆனால் பன்றியை அவ்விடம் காணவில்லை ஆனால் அதே சமயத்தில் நான் தான் உன்னை அழைத்து வந்தேன் நீ தேட வேண்டாம் என்ற அசரீரியை கேட்ட மகான் அடங்காத ஆனந்தத்தை கொண்டார் இந்த சம்பவத்திலிருந்து அந்த கிராமம் வரகூர் என்ற பெயரை அடைந்தது இவருடைய தெய்வீக மேன்மையை உணர்ந்த கிராமத்தினர் இவருக்கு இடமளித்து உபசரித்து வந்தனர் அன்றாடம் இவர் தரிசித்து வந்த வெங்கடேச பெருமாள் இவருக்கு கிருஷ்ணனாகவே காட்சியளித்து வந்தார் நாராயண தீர்த்தர் திருப்பதியில் கிருஷ்ணனுடைய அருளை பெற்றதிலிருந்து கிருஷ்ணனை ஸ்தோத்தரித்து பாடல்களை அமைக்க மனம் கொண்டார் வரகூரில் தன்னுடைய ஸ்திரவாசத்தை ஏற்றுவிட்ட சில ஆண்டுகளுக்குள் அந்த பாடல்களை முடித்தேற்றினார் ஜீவாத்மாவான ஜெயதேவரால் இயற்றப்பட்ட அஷ்டபதியைப் போல நாராயண தீர்த்தரின் தரங்கினி போன்ற பாடல்கள் கிருஷ்ணனின் பால்ய லீலைகளை விளக்குவதாகும் இவர் ருக்மிணி கல்யாணத்தை பாடியிருப்பதுடன் சிவன் துர்கை விக்னேஸ்வரர் முதலியவர்களின் பேரிலும் ஸ்தோத்திரப் பாடல்களை இயற்றியிருக்கிறார் இவர் அன்றாடத்திய தனது கிருஷ்ண விக்கிரகத்தின் பூஜை முடிவடைந்தவுடன் பூஜை ஸ்தலத்தை மறைத்து திரைப்போட்டு விடுவார் இவருக்கு அவகாசம் நேரும் சமயங்களில் தரங்கிணியை கானம் செய்து வரும் வழக்கத்தை ஏற்று வந்தார் அத்தகைய சமயங்களில் இவருடைய கானத்திற்கு ஏற்றவாறு கெஜ்ஜை கட்டிய கால்களுடன் நர்த்தனம் செய்யும் ஒளியை திரைக்கு பின்னால் அளித்து வந்தார் கிருஷ்ணன் இத்தகைய பரமானந்தத்தில் ஆழ்ந்து வந்த ஓர் சமயத்தில் பகவான் இவரை அழைத்து கொண்டார் வரகூரில் நிர்யாணமடைந்த இவரது சமாதி ஸ்தலம் அக்காலத்திலேயே மறைந்துவிட்டது ஸ்ரீகிருஷ்ணர் இவருக்கு பல விதங்களில் காட்சியளித்திருக்கிறார் திருப்பூந்துருத்தியில் இவர் சமாதியாகவில்லை பெருமாள் கோவிலுக்கு அருகில் இந்த தெய்வீக புருஷருக்கு ஓர் நினைவு மண்டபம் நிர்மாணிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் சண்டேஸ்வரர் சிவபாசத்தை ஏற்றுவிட்ட விசார சர்மர் அன்றாடம் மன்னி ஆற்றங்கரையில் சிவலிங்கத்தை தயாரித்து குடம் குடமாக பாலாபிஷேகம் செய்து வந்தார் பசுக்களும் விசார சர்மரை வந்தடைந்து தாமாகவே பாலை பொழிந்து தந்தன சாஸ்திர விதிகளுக்கு புறம்பாக கண்ட இடங்களில் லிங்காபிஷேகம் செய்யப்படுவதையும் இதன் மூலம் பால் வீணாக்கப்படுவதையும் தற்செயலாக அறிந்த ஊர் பெரியோர்கள் சர்மரின் தந்தையிடம் அறிவித்தனர் இதனால் சினம் கொண்ட தந்தையார் நதியை அடைந்து தனையனை ஒரு கோலால் நையப் புடைத்து தண்டிக்கலானார் தனையனோ தடியடியை சிறிதும் பாராட்டாமல் சிவகைங்கரியத்தின் பாசத்திலேயே ஆழ்ந்திருந்தார் ஆனாலும் பகவானின் அபிஷேகத்திற்காக வைக்கப்பட்டிருந்த பால்குடம் பிதாவின் காலினால் இடரப்பட்டு பால் சிந்தியதும் தனையரின் கவனம் அதில் திரும்பிவிட்டது இத்தகைய அதிபாதகத்தை புரிந்தவர் தனது பிதாவென்பதை அறிந்தும் அவருடைய முன் கிடந்த ஓர் குச்சியை எடுத்து பிதாவின் காலை நோக்கி ஓங்கியதும் அது மழுவாக மாறி பிதாவின் காலை துண்டித்துவிட்டது உடனே உமாதேவியுடன் பரமசிவன் பிரத்யஷமானார் தன்னுடைய திரு கரங்களினால் பக்தனை ஸ்பர்சித்தார் உச்சி முகர்ந்தார் தனது சடையில் அணிந்திருந்த கொன்றை மாலையை பக்தனுக்கு சூட்டி அருளியதுடன் அவரை சிவமயமாகவும் ஆக்கினார் தம் பொருட்டு பிதாவையே வெட்டியதால் அவருக்கு சண்டேஸ்வர பதத்தை அளித்து அவரை தெய்வங்களுள் ஒருவராகவும் உயர்த்தினார் பிதாவும் சிவபிரானால் அனுகிரகிக்கப்பட்டார் தென்னாட்டு சிவன் கோவில்களில் வடக்கு பிரகாரத்தில் தென்னோக்கி அமர்ந்திருப்பவர் சண்டிகேஸ்வரராவர் இவரை செவிட்டு சுவாமி என்று நினைத்து கைகளால் ஓசையை தொடுத்து வழிபடும் வழக்கத்தை நம்மில் பலர் ஏற்று வருகிறோம் அது அப்படியல்ல அவர் மெய்மறந்த நிலையில் சிவமயமாகவே இயங்கி வருவதால் அவருடைய கவனத்தை நம்மீது திருப்பி நமக்கு அருள வேண்டியதின் பொருட்டு ஓசையை தொடுத்து வருகிறோம் சண்டேஸ்வரரை மட்டும் தரிசித்தாலும் எல்லா தெய்வங்களையும் தரிசிக்கும் பலன் நமக்கு கிட்டுகிறது ஈஸ்வரன் கோவில்களில் பஞ்சமூர்த்திகளுள் சண்டிகேஸ்வரரும் ஒருவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் சேங்கனூரில் கோவில் கொண்டிருக்கும் சண்டிகேஸ்வரரை அடைந்து அவர் பேரில் திருஞான சம்பந்தர் திருப்பதிகம் பாடியிருக்கிறார் திருமூலர் சண்டேஸ்வரரை துதித்து பாடியிருக்கிறார் சம்பந்தர் சேங்கனூர் சண்டிகேஸ்வரரை தரிசிக்க சென்றபொழுது வழக்கத்திற்கு மாறாக அந்த ஊரின் எல்லை கப்பாலேயே பள்ளக்கை நிறுத்தச் சொல்லி கால்நடையாக கோவிலுக்கு சென்று தரிசித்தார் சேங்கனூர் கிராமம் கும்பகோணத்திற்கு சற்று வடகிழக்கில் எட்டு மைல் தூரத்தில் அமைந்துள்ளதாகும் திருமூலர் சீடர்களுக்கிடமில்லாதவர் ஞானியாவர் உயர் நூல்களை இயற்றாதவர் ஞானியாவர் சிறந்த மந்திரங்களை பாடாதவர் ஞானியாவர் தெய்வத்தையும் போற்றாதவர் ஞானியாவர் வேதாந்தத்தை விளக்காதவர் ஞானியாவர் உலகை மாயை என்றுணர்பவர் ஞானியாவர் மெய்யை கண்டவர் ஞானியாவர் கண்டதை விண்டிலார் ஞானியாவர் சிவா இத்தகைய மிக்க உயர்ந்த நிலையை அடைந்துவிடும் துறவிகளும் ஞானிகளும் எத்தகைய வாக்குகளையும் உலகிற்கு அருளாதவர்கள் இவர்கள் உலகிற்கும் தெய்வங்களுக்கும் அப்பாற்பட்டவர்களாவர் எனினும் இவர்கள் இந்த உன்னதமான நிலையை அடைவதற்கு முந்திய தங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான அருள் வாக்குகளையோ வேதாந்தத்தையோ அளித்திருக்கலாம் அளிக்காமலும் இருந்திருக்கலாம் ஆனால் உன்னத நிலையை அடைந்து விடுவார்களேயானால் யாவும் அற்றுப்போய் விடுமென்பதை வாசகர்கள் உணர வேண்டும் மானிடர்கள் வரிசை கிரமமாக ஒவ்வொரு நிலையையும் அடைவதைப் போலல்லாமல் விண்ணுலகிலிருந்து சாதுவாக பூவுலகில் அவதாரம் எடுக்க நேர்ந்தவர் திருமூலர் என்பவராவர் சிவகணங்களிடையே நந்தி பகவானுடைய மாணாக்கர்களுள் இவரும் ஒருவராவார் வடக்கே கேதாரத்திலிருந்து ஒவ்வொரு கஷேத்திரத்திலும் தங்கி தெய்வங்களை தரிசித்துக் கொண்டே தென்னாட்டை அடைந்த திருமூலர் கடைசியாக கோமுக்தீஸ்வரர் என்ற பெயரில் கோவில் கொண்டிருக்கும் திருவாடுதுறையை அடைந்தார் திருவாடுதுறை என்பது கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள ஓர் கஷேத்திரமாகும் நந்திகேஸ்வரர் முக்கியத்துவம் பெற்றிருக்கும் இந்த கஷேத்திரத்தை தரிசித்துவிட்டு போய்க் கொண்டிருந்த பொழுது அருகாமையில் உள்ள சாத்தனூரின் மந்தை வெளியில் மூலன் என்ற இடையன் இறந்து கிடப்பதையும் பசுமாடுகள் அவனுடைய பிரேதத்தை சுற்றி மோப்பம் கொண்டு கண்ணீர் விட்டு கதறுவதையும் இவர் கண்டார் எனவே பசுக்களின் துயரத்தை போக்க மனம் கொண்டுவிட்ட இவர் பரமசிவனை தியானித்து தன்னுடைய உடலை ஓர் மரப்பொந்தில் பத்திரப்படுத்திவிட்டு அந்த இடையனுடைய உடலில் பிரவேசித்து விட்டார் இடையன் பிழைத்துவிட்டதைக் கண்ட பசுக்கள் குதூகலத்துடன் அங்குமிங்குமாக ஓடி மேயவும் ஆரம்பித்துவிட்டன சூரிய அஸ்தமனம் நெருங்கிய பொழுது மாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து சாத்தனூர் கிராமத்தை நோக்கிச் சென்றன இடையரும் அவைகளை பின்பற்றி சென்றார் ஒவ்வொரு பசுவும் தத்தமவைகளின் வீட்டிற்குள் மகிழ்ச்சியுடன் சென்றதை பார்த்து கொண்டே வந்த இடையர் சிவத்தியானத்தில் ஆழ்ந்து வந்தார் இவ்வாறு பரமசிவனிடத்தில் மனதை பறிகொடுத்து நடந்து கொண்டிருந்த பொழுது மூலன் என்ற மாஜி இடையனுடைய மனைவி இவரை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் அருகில் வரவே தன்னுடைய கணவன் சித்தபிரமை கொண்டவனைப் போல் காணப்பட்டதைக் கண்டு அவரை நெருங்கி தீண்ட முற்பட்டாள் விஷயத்தை ஊகித்தறிந்த இடையர் சற்று பின் ஒதுங்கி தன்னை அணுகா வண்ணம் தடுத்து நிறுத்தினார் தன்னுடைய கணவனின் இத்தகைய செய்கையை சற்றேனும் எதிர்பாராத மனைவி வருந்தியவளாய் பஞ்சாயத்தாரிடம் முறையிட்டாள் இவரை அணுகி கவனித்த பஞ்சாயத்தார் மூலன் துறவரத்தை கொண்டுவிட்டதாக முடிவு செய்தனர் எனவே சுற்றத்தார் அனைவரும் கூடி மனைவிக்கு ஆறுதலை கூறி அமைதியுடன் வாழ கேட்டுக்கொண்டனர் அன்றிரவு அண்டையிலிருந்த ஓர் பிள்ளையார் கோவிலில் படுத்துறங்கிய இடையர் உஷ காலத்தில் எழுந்து மந்தை வெளியை அடைந்தார் தன்னுடைய சொந்த உடலை ஏற்க வேண்டிய நோக்கத்துடன் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மரத்துக்கு சென்றார் ஆனால் அந்த மரப்பொந்தில் தன்னுடைய சரீரம் காணவில்லை எனவே தன்னுடைய பரகாய பிரவேசத்திற்கு அருள் புரிந்த கோமுக்தீஸ்வரரை யாசிக்க திருவாடுதுறையை அடைந்தார் பகவானை அணுகி வணங்கி தன்னுடைய அப்போதைய நிலைமையை விண்ணப்பித்து விதாயமருள வேண்டிக் கொண்டார் அதற்கு பகவான் யாமே உன்னுடைய உடலை மறைத்தோம் நீ உலகை விரும்பி வந்தமையால் இந்த உடலுடன் நெடுங்காலம் என்னுடைய தியானத்தில் அமர்ந்து பிறகு கைலையை அடைவாயாக என்று அசரீரியின் மூலம் அருள் புரிந்தார் மூலன் என்ற இடையனுடைய உடலை நிரந்தரமாக ஏற்க விட்டதால் இவர் திருமூலர் என்ற திருநாமத்தால் குறிப்பிடப்பட்டார் பகவானின் ஆக்ஞையை ஏற்ற திருமூலர் மீண்டும் அவரை அணுகி உலகிற்கு பயன்படக்கூடிய நூல்களை இயற்ற தனக்கு அருள் புரிய வேண்டுமென்று பிரார்த்தித்து கொண்டதன் பேரில் பகவான் அதற்கும் அனுகிரகித்தார் கோமுக்தீஸ்வரரை அன்றாடம் தரிசித்து வந்த திருமூலர் கோவிலுக்கு வடமேற்கு மூலையில் அமர்ந்திருந்த அரச மரத்தடியில் சிவ தியானத்தில் அமர்ந்து அந்த தியான வளர்ச்சியால் உதித்த மூவாயிரம் தமிழ் பாடல்களை இயற்றினார் இந்த பாடல்களில் சரியை கிரியை யோகம் ஞானம் முதலிய நான்கு பாதங்களையும் பேசுகின்ற திருமந்திரம் அடங்கியிருக்கிறது அவர் மூவாயிரம் பாடல்களை முடித்துவிட்டு கையிலை கேகிவிட்டார் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் முதலிய மூவரும் உலகிற்கு அவதார மகான்களாக வந்ததைப் போல திருமூலர் அவதார தெய்வசாதுவாக வந்தவராவார்